Headlines TV viewers ke numerology Satish Ravin vanakkangal. இந்த பகுதியில் நம்ம ஜூன் மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகிறோம். ஜூன் 2021 ஒவ்வொரு பிறந்த தேதிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். நம்ம ஒவ்வொரு மாத பலன்களையும் சொல்லிட்டு வர மாதிரி மாதத்தின் ஆரம்பத்திலேயே அந்த மாதத்தின் துவக்கம் எந்த கிரக ஆதிக்கத்தின் அடிப்படையில் வருது அப்படிங்கிறதையும் கணிச்சு நம்ம தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜூன் 2021 பொறுத்த வரைக்கும் மாதத்தின் துவக்கமே குருவின் ஆதிக்கத்தில் துவங்குது. மூன்றாம் எண், அதாவது 1/6/2021 இதனுடைய கூட்டுத்தொகை என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் எண் தான் வரும். இந்த குருவின் ஆதிக்கமும் சேர்ந்து தான் உங்களுக்கு பலன் தரப்போகுது. இதை நம்ம தனித்தனியாக நம்ம பிரித்து பார்க்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக உங்களுடைய பிறந்த தேதிக்கு, ஒவ்வொருவருடைய பிறந்த தேதிக்கும் இந்த மாதத்தில் ஒவ்வொரு வாரத்திலும் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் விலாவாரியாக ஒவ்வொரு மாதமும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதத்திற்கும் அது மாதிரி சொல்ல போகிறேன், கவனமாக கேட்டுட்டு வாங்க. சனி கிரகத்திற்குரிய 8/17/26 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கும், அதே போல் சனியின் வீடுகளான கும்பராசி மற்றும் மகர ராசி உங்களுக்குமே இந்த ஜூன் மாதம் 2021 எப்படி இருக்க போகுது அதற்கான பலன்களை நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த மாதத்தின் துவக்கமே குருவின் ஆதிக்கத்தில் துவங்குது. இந்த குரு அப்படிங்கிறவர் வந்து சனிக்கு வந்து கெடுதல் செய்ய மாட்டார். ஏன்னா குருங்கிறவர் வந்து ஒரு சுபமான ஒரு கிரகம், நல்லது செய்யவே அவர் முயற்சிப்பார். அதே சமயத்தில் சனி வந்து குருவை வந்து ஏற்றுக்கொள்வாரான்னு கேட்டால் அதுவுமே கிடையாது. அவர் வந்து ஒரு எனிமி பிளானட் மாதிரி தான் நடந்துக்குவார். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இது உங்களுக்கு ஒரு நல்லது பெரிதாக நடக்காத ஒரு மாதம் தான். ஏன்னா அந்த சனிங்கிற ஒரு அந்த வைப்ரேஷன் வந்து குரு கொடுக்கக்கூடியதை வந்து அவ்வளோவா ரிசீவ் பண்ணாது. ஸோ அதனால் முடிந்தவரை இந்த மாதத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயமே செய்யாமல் நிதான போக்கை கடைபிடிக்கணும். ஏற்கனவே நம்ம நிறையா இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனே பார்த்தீங்கன்னா லாக்டவுன், மறுபடியும் வந்து ரிலாக்ஸேஷன், மறுபடியும் லாக்டவுன் அப்படிங்கிற மாதிரி மாறி மாறி அது ஃபேஸ் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ இது வியாபாரிகளாகட்டும், உத்தியோகஸ்தர்களாகட்டும், வீட்டு பெண்மணிகளாகட்டும், எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப ரொம்ப நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய, குறிப்பாக இந்த தேதிகளில் பிறந்த சனியின் ஆதிக்கம் மிகுந்த ராசிகளை சேர்ந்தவர்களுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலமாகவே அமையுது. ரொம்ப கேர்ஃபுல்லாக உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்ஸை நீங்கள் பார்த்துக்கணும். முடிந்தவரை வெளியில் சென்று ட்ராவல் பண்ணிட்டு வருவதெல்லாம் வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணிடணும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அசட்டையாக இருந்துட வேண்டாம். ஏன்னா எதெல்லாம் நீங்கள் வந்து நமக்கு ஒன்றும் பிரச்சனை வந்துடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் திடீர்னு உங்களுக்கு வந்து பிரச்சனைகளாக கவர்மெண்ட்டோடைய அறிவிப்புகள் மூலமாக வரக்கூடியதாக இருக்கும். நமக்கு பரீட்சை வைக்க போகிறதில்ல, நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா திடீர்னு ஒரு அறிவு வரும், அது உங்களை திகைப்புக்கு உள்ளாக்கலாம். அதனால் உங்களுடைய கடமைகளை நீங்கள் சரிவர செய்து நீங்கள் எதற்கும் நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவிற்கு ரெடியாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப உகந்ததாக இருக்கும். இந்த மாதத்தில் உத்தியோகஸ்தர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஜாபை வந்து நீங்கள் காப்பாற்றிக்கணும். இதை விட்டுட்டு நான் வந்து வேற ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணியிருந்தேன் இங்கே கூப்பிடுறாங்க அப்படின்னு நீங்கள் போய் உடனடியாக ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் எதிரே பார்க்காம ஒரு சில நெகட்டிவ் விஷயங்கள் அங்கே நடந்து இதுவும் போய் அதுவும் போனதுங்கிற மாதிரி ஆகிடும். அதனால் முடிந்தவரை தள்ளி போடுங்க. கொஞ்சம் இந்த மாதத்தோடைய பிற்பகுதியில் கூட நீங்கள் போய் ஜாயின் பண்ணலாம். அதற்கான டைம் கூட நீங்கள் வாங்கிக்கலாம், தவறு இல்லை. அது மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது ஓரளவு காப்பாற்றப்படுவீர்கள். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த பிஸ்னஸ் லொக்கேஷன் எனக்கு சரியில்லை சார், டல்லாக இருக்குது, நான் வேறு ஒரு லொக்கேஷன் மாறுறேன், அல்லது வேறு ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், இந்த பிஸ்னஸை க்ளோஸ் பண்ண போகிறேன், இது மாதிரி எந்த ஒரு விஷயமே செய்யாதீங்க. குறிப்பாக இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு எதுவுமே செய்யாதீங்க. ரொம்ப ரொம்ப நிதானமாக இருங்க. வரக்கூடிய மாதங்களில் உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே அனுகூலமாக அமையும். அதுவரை கொஞ்சம் நிதானம் காக்கணும். வீட்டு பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சேமிப்புகளை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய ஒரு மாதமாக இதை நீங்கள் வந்து எடுத்துக்கணும். வேறு ஏதாச்சும் ஒரு புதிய முதலீட்டில் போய் அந்த காசை முடக்குனீங்கன்னா எப்போ உங்களுக்கு தேவைப்படுமோ அப்போ உங்களுக்கு கைக்கு கிடைக்காம போயிடும். அதனால் நீங்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். குறிப்பாக வந்து பொது வாழ்வில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய நிலையை விட நீங்கள் கீழே போயிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப திகைப்புக்குள்ளாகி ரொம்ப மனம் உடைந்து போன ஒரு நிலையில் நீங்கள் இருக்க வேண்டாம். முடிந்தவரை மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ தான் வந்து ஒரு மிகச்சரியான எண்ண தெளிவு பிறந்து அடுத்தது நீங்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு தன்மைங்கிறது வெளிப்பட ஆரம்பிக்கும். ஏன்னா பதட்டத்தில் நீங்கள் இருக்கும்பொழுது ஒரு சில ரிசல்ட்ஸ் நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் உங்களுக்கு பாதிச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நிச்சயம் வந்து பதட்டம் வந்து அதுக்கு வந்து எந்த வகையிலையும் தீர்வாக போகிறது கிடையாது.
உங்களை மேற்கொண்டு மேற்கொண்டு பள்ளத்துல தான் தள்ள போகுது. அதனால கொஞ்சம் நிதானமா இருங்க, நிச்சயம் நல்லது நடக்கும். வரக்கூடிய மாதங்கள்ல அதற்கான கிரீன் சிக்னல் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப இந்த மாசத்துல ஒவ்வொரு வாரத்திலையும் என்னென்ன நல்லது நடக்க போகுது அப்படிங்கறத விழாவாரியா நம்ம பார்ப்போம். இப்ப முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் நான்காம் தேதியை வந்து உங்களுக்கு வரவேண்டிய நிலுவைத் தொகையை பெறுவதற்கும், அதே போல ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சுட்டேன் அதை முடிக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்கேன்னா இந்த தேதியில செய்யுங்க, அதை சரிவர நீங்கள் செய்து முடிக்க முடியும். இரண்டாவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 13ஆம் தேதி 14ஆம் தேதி இந்த இரண்டு தேதிகளும் உங்களுக்கான ஆஸ்பிஷியஸான டேஸ் அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கலாம். ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வேற வழியே இல்லை, நான் இப்போ இந்த டயத்தில் நான் செய்தலைன்னா அப்புறம் மிஸ் பண்ணிடுவேன் சார், இப்போ ஒரு ரினியூவல் இருக்கு எனக்கு லைசன்ஸ், அதை நான் செய்துக்கணும் அப்படின்னா இந்த தேதியில செய்யுங்க, அந்த வேலை வந்து குயிக்காக முடியும். அதே போல ஏதாச்சும் ஒரு வகையில் வந்து வர வேண்டிய தொகை நிலுவைத் தொகைகள் உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய நாளாக இந்த 13ஆம் தேதி அமையும். மூன்றாவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 21ஆம் தேதி 23ஆம் தேதி இந்த இரண்டு தேதிகளும் நிச்சயம் வந்து ஒரு அனுகூல தன்மைகளை, ஏதாவது ஒரு வகையில் வந்து உங்களுக்கு வர வேண்டிய கைக்கு வர வேண்டிய பணம் வந்து சிறு அளவாவது வந்து சேர வேண்டிய ஒரு சுப நாட்களாக அது அமையுது. ஆனால் அதற்கான முயற்சியும் நீங்கள் எடுக்கணும். முயற்சியே பண்ணாமல் எனக்கு கைக்கு பணம் வந்துடும் அப்படின்னு மட்டும் நீங்கள் கனவு கண்டுட்டு உட்காந்துடக்கூடாது. ஒரு வரவேண்டிய தொகைக்கான ஏதாவது ஒரு ஃபோன் கால் பண்ணுவது அல்லது யாரையாச்சும் விட்டு சொல்ல சொல்வது இது போன்ற ஒரு முயற்சிகளை செய்யும் பொழுது அதுக்கான ரிசல்ட்டு இந்த 21-23ல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். 22ஆம் தேதி உங்களுடைய தெய்வ பலம் கூடக்கூடிய ஒரு நாள். குடும்பத்தோடு சென்று விடுபட்ட பரிகாரங்களை செய்து கொள்வது, இஷ்ட தெய்வ கோயில் வழிபாடு செய்வது, ஒருவேளை கோயிலுக்கே போக முடியல இப்போ கோயிலெலாம் க்ளோஸ்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு சூழ்நிலை இருக்குன்னா வீட்டிலேயே உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து செய்யணும். ஏன்னா ஒரு சில நாட்களில் அதற்கான அமைப்பு வரும், அது இந்த 22ஆம் தேதி உங்களுக்கு வருது. அந்த தேதியில் நீங்கள் செய்யும் பொழுது அந்த இறை வழிபாட்டிற்குரிய பலன்கள்ங்கிறது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். 4ஆவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 28ஆம் தேதி இந்த தேதியில் உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் அடுத்து வரக்கூடிய மாதத்திற்கான ஒரு கிரீன் சிக்னல் அப்படிங்கிறது கிடைச்சிரும். ஸோ வரக்கூடிய மாதம் எனக்கு வெற்றிகரமாக அமைய போகுது, எனக்கு ஒன்றும் பயம் இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து இந்த தேதி வந்து உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துரும். ஒவ்வொருவருடைய பிறந்த தேதி பிறந்த தேதியின் கூட்டு எண் வேறு விதமாக இருக்கும். ஏன்னா இப்போ நான் சொல்லிட்டு இருந்தது எல்லாமே உங்களுடைய பிறந்த தேதிக்கான பலன்களாக நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். ஒரு சில பேருக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய கிரகங்களோடையும் அந்த எண்ணினுடைய கிரக ஆதிக்கத்தின்படியும் நீங்கள் வந்து பலன்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் அவர்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண் வேறு ஒன்றாக இருக்கும், பெயர் எண் வேற ஒன்றாக இருக்கும். ஸோ அதனுடைய பலன்களையும் சேர்த்து புரிந்து கொள்ளும் பொழுதுதான் உங்களுக்கு முழுமையான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். இன்னும் சொல்ல போனால் எண்கணித ரீதியாக யார் ஒருவருக்கு உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருத்தமாக பெயர் அமைதோ அவர்களுக்கு எல்லா காலங்கள்லையுமே ஒரு அனுகூலமான தன்மைகள் அப்படிங்கிறது வாழ்க்கையில் உருவாகிட்டே இருக்கும். சரி, எனக்கு அப்படி அமைஞ்சிருக்கா சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பிறந்த தேதியோடைய கூட்டு எண் இதை ரெண்டுத்தையும் நான் சரிபார்த்து உங்களுடைய பெயரோடு அதை பொருத்தி பார்ப்பேன். இப்போ எனக்கு நீங்கள் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, உங்களுடைய பெயர் இனிஷியலோட டைப் பண்ணி கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் பிறந்த தேதியோடு அனுப்பி வைக்கணும். இதற்கான பொது பலன்களை நான் இலவசமாக உங்களுக்கு கொடுக்கறதா இருக்கேன். ஆனால் இதற்கான ஒரே கண்டிஷன் என்ன தெரியுங்களா, ஹெட்லைன்ஸ் டிவியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அதோடைய ஸ்க்ரீன்ஷாட்டை எனக்கு அனுப்பணும். ஏன்னா எனக்கு நிறைய இந்த மாதிரி மெசேஜஸ் வரதுனால அதற்கான முக்கியத்துவம் கொடுக்க முடியாமல் எனக்கு வந்து ரொம்ப டிலேடாக நான் ரிப்ளை கொடுத்துட்ருக்கேன். இதே ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட எனக்கு நீங்கள் அனுப்பும் பொழுது ஒரு 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதிலை வந்து முக்கியத்துவம் கொடுத்து என்னால் அனுப்ப முடியும். தயவுசெய்து கமெண்டில் போட்டுறாதீங்க, டைரெக்டாகவே நீங்கள் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அதை அனுப்பி வைக்கும் பொழுது உங்களுக்கான பொது பலன்கள் இலவசமாக நான் வந்து அதில் பதிவு பண்ணி அனுப்புவேன். அதில் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த தேதியின் கூட்டு எண் உங்களுடைய பெயர் எண் இது எல்லாத்த பற்றியும் விளக்கமான ஒரு சிறு பதிவை உங்களுக்கு நான் தரதாக இருக்கேன். அதை பெற்று பயன்பெறுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.